Wamsakti. 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 The Easter and the election in it. Amma Easter itaye. Nindama and the Jacob again. ஓம் சக்தி பராசக்தி புடுதா பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி போட்டி சக்தி போட்டி சாண்டி போட்டி முட்டி போட்டி ஐயோ என்னண்ணே நீங்க போய் செருப்பு கட்டுறீங்க? ஏண்டா முட்டா பயல, எவனாவது செருப்போட கோயிலுக்குள்ள போவானா? இல்ல கோயிலுக்குள்ள நீங்களே வரும்போது செருப்பு வர கூடாதுங்களா? டேய் எட்ரா அருவால உடறா. என்ன இது சின்ன புள்ளத்தனமா? விட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க, அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க. எங்க பார்த்தாலும் கூட்டம், பட்ட பகல்ல வெட்ட வெளியில கோயில் வாசல் இத்தனை பேர் முன்னாடி வெட்டினா எவனே உங்களை ஓட்டு போடுவான்? உங்களுக்கு ஓட்டு முக்கியமோ வெட்டு முக்கியமோ? சரி உங்க இஷ்டம், வெட்டுங்க, அட வெட்டுங்கண்ணே. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் ஓட்டு, அது முடிஞ்சிட்டா இதெல்லாம் வெத்து வேட்டு, அதுக்கப்புறம் வைக்கிறண்டா உனக்கு அதிர் வேட்டு. விடியா என்ன கிளம்பிட்டீங்க? எப்பா ஈஸ்வர், பொது வாழ்க்கை ஆரம்பிச்சுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கண்டமா இருக்கு, போற போக்குல நம்மள உப்பு கண்டம் போட்டுருவாங்க போல இருக்கு. எப்படித்தான் இந்த அரசியல்வாதிங்க இதுக்குள்ள 30-40 வருஷம் குப்பை வெட்டுறாங்களோ, அதனாலதான் இவங்களுக்கு செலவிக்கிறாங்களோ? அவங்களுக்கு செலவிக்கிறது இருக்கட்டும், பின்னாடி பாருங்க அம்மா சிலையா நிக்குது. என் தங்கச்சி பொண்ணு சீதாலட்சுமி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? அவ புருஷன் தினம் குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறது, மிதிக்கிறது, சித்திரவதை பண்றது, இப்படி தினம் நரக வேதனை, செத்து செத்து புடிச்சிட்டு இருந்தா. ஒரு நாள் செத்துள்ளான்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ ஒரு சாமியாரை போய் பார்த்துட்டு வந்தான். அந்த சாமியாரை பார்த்ததுல இருந்து அவன் ஆளே மாறிட்டான். ஒரே மாசம் சீதாலட்சுமி புருஷன் இப்படியா அப்படின்னு இந்த ஏரியாவே புகழ ஆரம்பிச்சிடுச்சு. நீங்களும் ஒரு தர அந்த சாமியை போய் பாருங்க, உங்க பையனுக்கும் புத்தி வரும், உங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும். அந்த சுவாமி பேரு குருஜி. எங்க இருக்காரு? திருவண்ணாமலையில் இருக்கார். இப்போ எதுக்குமா திடீர்னு திருவண்ணாமலை கூப்பிடுற? ஏழுமலை போயிருக்காரு, மருதமலைக்கும் போயிருக்காரு, திடீர்னு திருவண்ணாமலை கூப்பிட்டா எப்படி மாறுவாரு? நாங்க என்ன கிரிவலத்துக்கா போய்கிட்டு இருக்கோம்? கேவலம் ஊர்வலத்து கூட கூட மாட்டீங்க. ஏய் சும்மா இருங்க. ஏய் என்னடாச்சு? நீ வா, இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு பொழுதோட வந்துடலாம். கிளம்பு. நான் சொல்றது உட்காருப்பா, நீ பாட்டுக்கு பொசுக்கு எந்திரிச்சு போற. உன்னை நம்பித்தான் நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நீ பாட்டுக்கு உங்க அம்மா பேச்ச கேட்டு திருவண்ணாமலை போயிட்டேன்னா நான் திருவோட எடுத்துக்கிட்டு இமயமலைக்கு போக வேண்டியதான். சில பேர் நிம்மதிக்காக இமயமலைக்கு போவாங்க, சில பேர் நிரந்தரமா போறாங்க. ஏண்டா என்ன அனுப்புறல குறியா இருக்க? நீனே கவுத்து விட்டுற போல இருக்கு. பா ஈஸ்வர், எலெக்ஷன் வேலை எல்லாம் நிறைய இருக்கு, கிளம்பப்பா. ஆமாப்பா கிளம்பா. நில்லுடா, பெத்த தாய் என்ன விட இவங்க உனக்கு பெருசா? இப்ப உன்னால வர முடியுமா முடியாதா? இந்த வருமா எலெக்ஷன் முடிவு இருக்கு, என்ன விட்டுரு. அதுக்கப்புறம் நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். சரியா? பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் இந்த சிட்டிமணியின் அன்பார்ந்த வணக்கம். பசுவை எதிர்த்து பசுவா, யானையை எதிர்த்து பூனையா, புலியை எதிர்த்து எலியா, மயிலை எதிர்த்து குயிலா. யோ விஷயத்துக்கு வாயா. மயில தோகையா? முருகே முருகே முருகே, அரிசி முருகு, கை முருகு, நெய் முருகு, அச்சு முருகு. என்னன்னு வேட்பாளர் முருக்கு வைக்கிற? முருக்கு சார், முருக்கு சார், கை முருக்கு சார், நெய் முருக்கு சார். முருக்கு விக்கிறவன நிக்க வச்சிருக்கானே, அவன் எவ்வளவு கிறுக்கனா. அங்க பாருங்க. முருகே 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 மு
நீங்க முறுக்கு வைக்கலாம் சுக்கு வைக்கலாம், ஆனா நிரந்தர எம்எல்ஏ எங்க அண்ணன் மாதிரி உங்களால ஆட்டம் காட்ட முடியுமா? நாளைக்கு எங்க அண்ணன் காட்ட போற ஆட்டத்துல நீங்க எல்லாம் ஆடி போக போறீங்க. இந்த தொகுதி மக்களுக்கு என்ன சேவை செஞ்சிருக்கீங்க? கதவு மூடுங்க. ஏண்டி நீ போடுற ஒத்த ஓட்டுக்கு நான் மொத்த சாதனையும் சொல்லணுமா? சொல்றேன், பட்டியல் போட்டுக்க. 16 குடியை கெடுத்திருக்கேன், 10-15 கொலை பண்றேன், மக்கள் பணம் 2 கோடி கொள்ளடிச்சிருக்கேன், 200 ஏக்கர் புறம்போக்கை என் பேர்ல வளைச்சு போட்டிருக்கேன். இதுல வெட்டுப்பட்டவன் 200 பேரு, ஊரு விட்டு ஓடினவன் 300 பேரு. இதுக்கு இடையில எதிரி 30 பேரை அடக்கியிருக்க, அழகி 10 பேரை. இதான் நீ கேட்ட 10 ஆண்டு சாதனை. இந்த கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் உன் பசங்க கிட்ட வச்சுக்க, என்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்க. பதிலுக்கு பதில் தான், பழிக்கு பழிதான். உங்க டீச்சர் கேட்ட கேள்விக்கு விளக்கமா பதில் சொல்லிட்டேன். கண்டிப்பா எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. தொண்டர்களே, இன்னியோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு மறுநாள் ஓட்டு பதிவு, எல்லாரும் ஊத்திக்கிட்டு பொத்திக்கிட்டு போடுங்க. அண்ணே, நாம இது வரைக்கும் 40 லட்சம் ரூபா செலவு பண்ணிருக்கோம், அதுல 3 லட்சம் ரூபா போஸ்டுக்கே செலவாயிருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் கூட ஓட்டலனே. அது மட்டும் இல்லனே, நம்ம விளம்பரம் இல்லாத சுவரே கிடையாது, ஆனா அவங்க சுவத்துல ஒரு கறிக்கோடு கூட போடல. நீ ரோடு போடாத. அண்ணே, நீங்க நுழையாத வீதி இல்ல, போகாத வீடு இல்ல, பாக்காத ஆள் இல்ல, இவ்வளவு ஏன் விழாத காலம் இல்ல? அப்படி இருந்தா அண்ணனை எதிர்த்து எந்த தைரியத்துல நான் நிக்கிறான்? அண்ணே, உங்களை எதிர்த்து எந்த தைரியத்துல நீ நிக்கிறா? நாய் ஒண்ணுக்கு இருந்து தந்தி கம்பம் சாஞ்சிடாது. அது மாதிரிதான் அவன் என்னை எதிர்த்து நிக்கிறது. போன எலெக்ஷன்ல 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சேன், இந்த எலெக்ஷன்ல மொத்தம் 3 லட்சம் ஓட்டும் எனக்கு தான். அண்ணே, அண்ணே, விடிய காலையில வேட்டு வச்சுட்டாங்கண்ணே, நம்ம குடி கட்டுச்சு, நாசமா போச்சு, நீங்க மண்ணை கவ போறீங்கண்ணே. என்னடா சொல்ற? நான் என்னத்தனே சொல்றது, அங்க டிவிய பாத்துட்டு ஊரே பாத்துக்கிட்டே இருக்குது. போங்கண்ணே, டிவிய போடுங்கண்ணே. முன்னாடி பிரச்சனை பார்த்து லுக்குற கான்ட்ராக்டர், இவங்களா யார் தெரியுமா? இதோ நிக்கிறாங்களே பப்ளிக், இவங்களோட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி குழந்தன் குழந்தையா மச்சா மச்சினிச்சி மொத்தம் சொந்தங்களையும் இறக்கிருக்கேன். இவங்களை வச்சு ரோடு போடு. இதுல ஒரு தர சீரியஸ் புவரசு. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த சூலம் டிவி இருக்கிற இடம் தெரியக்கூடாது. தரமட்டமாக்கிடு. சரிண்ணே, வாங்கடா. சூலம் டிவி இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அண்ணாத்தார். மன்னிக்கவும், சூலம் டிவி நேரத்தேர்வுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
இதெல்லாம் வெத்து வேட்டு, அதுக்கப்புறம் வைக்கிறண்டா உனக்கு அதிர் வேட்டு. உண்மைய சொல்லணும்னா அவன் தான் உங்களுக்கு அதிர் வெட்டு வச்சிருக்கான். இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா அட்ரஸ் மாறி மாறி இருக்கணே. இதுக்கு இடையில எதிரி 30 பேரை அடக்கிருக்க, அடக்கி 10 பேரை. அட கொலகார பாவிகளா! அவ உங்க வாயத்தான் கலருனா, ஆனா நீங்க உங்க குப்பை மேட்டையே கலரிட்டீங்க. மீண்டும் பழைய இதே முகவரியில் பரபரப்பா போலாம். சிங்காரத்தை விட சொல்றான். நீ முதல்ல அந்த ஈஸ்வர விடலாம். டேய் டேய், அவன் என்ன பாக்குற? விடலாங்கறல அண்ணே, இங்க நடக்குறது எப்பனே உங்களுக்கு அங்க தெரியுது? அப்படியே நேர்ல பாக்குற மாதிரி சொல்ற. எனக்கு மட்டும் இல்ல, ஊர்க்கே தெரியுதுடா. என்னன்ன சொல்ற? லைவா தெரியுதுப்பா, நேரடி ஒளிவாரே. ஓட நாங்க ஓட்டுக்காக எத்தனை குலவ வேணாலும் பண்ணுவோம்டா. டேய் கிளம்பி வாங்கடா. விட்டுருவாங்க. சுயேட்சை வேட்பாளர் துரைசிங்கம் 17 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளார். வேட்பாளர் பூங்குன்றன் 28 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். மூன்றாவது சுற்றின் முடிவில் சுயேட்சை வேட்பாளர் துரைசிங்கம் 47 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். வேட்பாளர் பூங்குன்றன் அவர்கள் 8 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். இளையங்குடி வேட்பாளர் மாணிக்க வாசகம் 3000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். தேர்தல் இறுதி முடிவுகள். இந்த தேர்தலில் வியப்பூட்டும் செய்தி, கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பூங்குன்றன் வெறும் 10 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து நின்ற சுயேட்சை வேட்பாளர் துரைசிங்கம் கடைசி சுற்று வரை முன்னணியில் இருந்து மிக குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார்.